ஆடி மாதம் அப்படிங்கிறது தெக்கினாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் நாளாக வரக்கூடியது. இந்த தெக்கினாயனத்தினுடைய ஆறு மாதங்களினுடைய முதல் மாதம் இந்த ஆடி மாதம். பொதுவாகவே மனிதர்களினுடைய ஆண்டும் தேவர்களினுடைய ஆண்டும் எப்படி நாம் கணக்கு கொள்ள வேண்டும் என்றால், மனிதர்களினுடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது. ஒரு நாள் அதாவது பகல் இரவு இரண்டும் சேர்ந்த ஒரு நாள் அப்படிங்கிற தேவர்களினுடைய கணக்கு மனிதர்களுக்கு ஒரு வருடம். அதுபோல மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தெக்கினாயனம் உத்தராயணம் என்னும்படியாக சொல்லக்கூடிய அந்த அளவுகோல் என்பது தேவர்களுக்கு தெக்கினாயனம் என்பது இரவு பொழுதாகவும் உத்தராயணம் என்பது பகல் பொழுதாகவும் அமைகிறது. குறிப்பாக ஆடி மாதம் என்பது தேவர்களுக்கு மாலை பொழுது, இந்த மாலை பொழுது ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்பதுதான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் முழுவதுமாக இந்த தெக்கினாயனத்தில் முழுவதுமாக சூரியனினுடைய கிரண சக்திகள், சூரிய ஒளி சக்தி பார்த்தோம் என்றால் குறைந்து கொண்டே வரும். முன்பு உத்தராயணத்திலே அந்த சித்திரை மாதம், பங்குனி, வைகாசி போன்ற மாதத்திலே இருக்கக்கூடிய அதீதமான அந்த சூரியனுடைய சக்தி என்பது, சூரியனுடைய வெப்பம் என்பது மிக மிக குறைய ஆரம்பித்துவிடும் இந்த தெக்கினாயன காலத்திலே. அதுதான் இந்த அவர்களுக்கு தேவர்களுக்கான இரவு பொழுதாக நாம் இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். முதலாவதாக அந்த மாலை வேளை என்பது தேவர்களுக்கு. மாலை வேளையிலே எப்படி வந்து நாம் வந்து ஒரு பொழுதும் இன்னொரு பொழுதும் சந்திக்கக்கூடிய வேளையே சந்தி என்று நாம் சொல்லுவோம். சந்தியா காலத்திலே நாம் வந்து சந்தியா வந்தனங்களை செய்வது போன்ற விஷயங்களை எப்படி நாம் சிறப்பாக செய்கின்றோமோ அதுபோல இந்த ஆடி மாதத்திலே சிறப்பான முறையிலே அவர்கள் தேவர்கள் வந்து சந்தியா வந்தனம் செய்யக்கூடிய காலமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ஆடி மாதத்திலே பொதுவாகவே தம் தம் இல்லத்திலே மக்கள்கள் யாருமாக சுப காரியங்களை செய்யாது தவிர்ப்பார்கள். அதுபோல மாலை வேளை வந்தவுடன் எப்படி குழந்தைகள் பள்ளியிலிருந்து அன்னையை நோக்கி ஓடி வருவது, அதுபோல சின்ன சின்ன புறாக்களாக இருந்தாலும் சரி கூட்டில் இருக்கக்கூடிய புறாக்களை தேடி தாய் பறவைகள் ஓடி வருவது, வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு மனைவியை நோக்கி அம்மாவை நோக்கி எப்படி வீட்டிற்கு வருவது என்பது குடும்பத்துடன் நாம் சேரக்கூடிய காலம் இந்த மாலை வேளை என்பது. அவ்வாறான அந்த மாலை பொழுதிலே எப்படி தேவர்கள் தங்களது பணிகளையெல்லாம் முடித்து கொண்டு இல்லத்தில் வருகிறார்களோ, இல்லத்திற்கு வந்த உடனே முதலாவதாக யாராக இருந்தாலும் அந்த இல்லத்திற்கு வந்தவுடன் ஒரு பெண்ணானவள் உபசரிப்பது எப்படி, தன் கணவராகவோ தன் குழந்தைகளையோ எப்படி வந்து ஒரு பால் வேண்டுமா, ஒரு காஃபி, ஒரு டீ, இல்லைன்னா ஒரு தண்ணி எப்படி கொடுத்து உபசரிப்பார்களோ, பெண்கள் எப்படி வந்து உபசரிப்பார்களோ, அதுபோலத்தான் நாம் வந்து இந்த காலத்திலே எல்லாம் பெண் தெய்வங்களை அதிகமாக ஆராதனை செய்வோம் இந்த ஆடி மாதத்திலே. ஆடி மாதம் முழுவதும் பார்த்தோமே ஆனால் அதிகமாக கிராம தெய்வதைகளினுடைய ஆலயங்கள் தோறும், பெண் தெய்வத்தினுடைய ஆலயங்கள் தோறும் சிறப்பான முறையிலே திருவிழாக்கள், ஆடி திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். பலர் காப்பு கட்டி கொண்டு 30 நாட்கள் விரதம் எடுத்து அந்த திருவிழாவை செய்வார்கள். கூழ் ஊற்றுவது, மேலும் பல பல விஷயங்கள், பல பல திருவிழாக்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்திலே பெண் தெய்வங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் முன் சொன்னது தான் அந்த காரணம். எப்படி வந்து இந்த ஒரு தாயாகவோ மனைவியை நோக்கி ஒரு ஆணானவன் அந்த மாலை வேளை வந்ததும் தனது பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு செல்கிறாரோ, அதுபோல நாமும் இந்த மாலை வேளையிலே இந்த தெக்கினாயன காலத்திலே பெண்களினுடைய ஆராதனை நமக்கு கிடைக்க வேண்டும், பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்னும்படியாகத்தான் இந்த காலத்திலே பெண் தெய்வங்களுக்கு அதிகமாக சிறப்பு தரப்படுகிறது. இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய பூஜைகள் எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பான முறையிலே ஆடி கிருத்திகையாக நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அதுபோல இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசையாக சிறப்பாக கொண்டாடப்படும்.
அதுபோல் இந்த மாதத்திலே வரலட்சுமி விரதமானது சம்பவிக்கும் போன்ற பல பல விஷயங்களை இந்த மாதத்திலே நாம் அனுஷ்டிக்கின்றோம். இந்த தெக்கநாயன காலத்தினுடைய ஆரம்பமான ஆடி மாதத்திலே பெண் தெய்வங்களை வழிபாடு செய்து அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று உய்ய வேணுமாய் வேண்டுகிறோம்.